இந்த கதையோட முதல் பாகத்துல ஆனந்துக்கும் ஷியாமலாக்கும் அந்த பேய் ஒரு குழந்தைய கொடுத்து அதோட குழந்தையையும் ஜாகிரதையா பாத்துக்கோன்னு சொல்லி அவங்க கிட்ட கொடுத்தது. தன்னோட பையனுக்கு அம்மா அப்பா கிடைச்சிட்டாங்கன்னு அங்கிருந்து மாயமா மறைஞ்சு போச்சு. அதுக்கப்புறமா அந்த அப்பா அம்மாவோட அந்த பையன் வீட்டுக்கு போனான். மோகன் தன்னோட அப்பா கிட்ட, அப்பா இந்த பையனை எதுக்கு வீட்ல வச்சிருக்கீங்க? முதல்ல இவனை வீட்டை விட்டு துரத்துங்கப்பா. தப்பு மோகன், அவன் உனக்கு அண்ணன், அவன் எப்பவுமே இந்த வீட்ல நம்மளோட தான் இருப்பான் அப்படின்னு சொன்னாரு. எனக்கு யாருமே வேணாம், எனக்கு அண்ணன் வேணாம், யாரு வேணாம் அப்படின்னு சொல்லி கோபமா வீட்டுக்குள்ள போயிட்டான். இங்க பாருடா, அவன் சின்ன பையன், எதுவும் தப்பா நினைச்சுக்காத. உனக்கு ஏதாவது வேணும்னா அம்மாவை கேளு, இல்லனா என்ன கேளு. அம்மா, உனக்கு ஒரு நல்ல பேரு வைக்கணும். இன்னையில இருந்து உன் பேரு விஜய். அதுக்கு விஜய், விஜய் இந்த பேரு ரொம்ப நல்லா இருக்குப்பா. அப்படியே கொஞ்ச நாள் போச்சு. மோகனுக்கு விஜய் அங்க இருக்கிறது சுத்தமா பிடிக்கல. எப்ப பார்த்தாலும் அவன் கிட்ட சண்டை போட்டுக்கிட்டே இருப்பான். ஒரு நாள் அவனை தொந்தரவு பண்ணிக்கிட்டே, டேய் பேய் பையா, மரியாதை எங்க இருந்து ஓடி போயிடு. எங்க வீட்டுல என்னோட சரிசமமா இருக்க பாக்குறியா? மரியாதையா உங்க அம்மா கிட்டே போ. உங்க அம்மா ஒரு பேய், அவங்க கிட்டயே போ அப்படின்னு வாய்க்கு வந்தபடி பேசினான். அதுக்கு விஜய் ரொம்ப வருத்தப்பட்டு ஒரு இடத்துல உட்கார்ந்து அழுதுகிட்டே இருந்தான். அம்மா, என்னை எதுக்குமா தனியா விட்டுட்டு செத்து போன? என்னையும் உன்னோடவே கூட்டு போயிருக்கலாம் இல்லம்மா. இந்த வீட்டுல என்னால இருக்கவே முடியல. அந்த குட்டி பையன் எப்ப பார்த்தாலும் என் கிட்ட சண்டை போட்டுக்கிட்டே இருக்காம்மா. நீ எங்க இருக்கிற அம்மா, என்ன வந்து கூட்டிட்டு போயிடுமா அப்படின்னு வருத்தப்பட்டு அழுதுகிட்டே இருந்தான். அப்போ அவனோட அம்மா பேய் ரூபத்துல அவனை பார்த்து, ஐயோ என் பையன் ஏன் இன்னைக்கு இவ்ளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்கான்? அவனுக்கு ஒரு அம்மா அப்பா தம்பி நல்ல குடும்பம் கிடைச்சது இல்லையா? அப்புறம் எதுக்காக இவ்ளோ வருத்தப்படுறான் அப்படின்னு அவனுக்கு முன்னாடி வந்தது. அத பார்த்த அவ, அம்மா அப்படின்னு கட்டி பிடிச்சுக்கிட்டான். என்னாச்சு கண்ணா, ஏன் இவ்ளோ துக்கமா இருக்க? அப்போ விஜய் நடந்த எல்லா விஷயத்தையும் சொன்னான். அம்மா, என்னால இந்த வீட்டுல இருக்க முடியல. அம்மாவும் அப்பாவும் என்ன நல்லா பாத்துக்கிட்டாலும் தம்பி மட்டும் என்ன அண்ணாவா ஏத்துக்க மாட்டேங்கிறான். என்ன உன்னோட கூட்டிட்டு போயிடுமா? இல்லப்பா, இது நல்ல யோசனை கிடையாது. நீ என்னோட பையன் எல்லாருக்கும் தெரிஞ்சதுனா உனக்கு ரொம்ப பிரச்சனை ஆயிடும். வேண்டாம்ப்பா, வேண்டாம். அம்மா, நீ என்னதான் இருந்தாலும் என்னோட அம்மா தானம்மா. உன்னை தவிர வேற யாரு என்ன நல்லா புரிஞ்சுப்பான்? யாரும் நல்லா பாத்துக்க மாட்டாங்க. குழந்தையோட சந்தோஷமும் துக்கமும் அம்மாக்கு மட்டும்தானே புரியும். இங்க நான் சந்தோஷமாவே இல்லம்மா, புரிஞ்சுக்கோ. நீ எதுக்காக இப்படி பேயா சுத்துற? எனக்காக தானம்மா. ஒண்ணு நீ இங்கேயே இரு, இல்ல நான் அங்க வந்துடுறேம்மா, இல்லனா என்னையும் நீ கொன்னுடு. அத கேட்டு அந்த அம்மா அழுதுகிட்டு, வேண்டாம்ப்பா, அப்படிலாம் பேசக்கூடாது. உனக்கு இங்க இருக்க பிடிக்கலன்னா உன்னை என்னோட நான் கூட்டிட்டு போறேன், வா அப்படின்னு விஜய அவ கையில கூட்டிட்டு போயிட்டான். அங்க காட்டுக்குள்ள ஒரு குகையில வச்சு, கடவுளே என்னை ஏன் இப்படி சோதிக்கிற? என் கணவரை என்கிட்ட இருந்து பிரிச்ச, என் குழந்தைய தூரப்படுத்தின. நான் மட்டும் உயிரோட இருந்தேன்னா கூலி வேலை செஞ்சாவது என் குழந்தைய நான் நல்லபடியா பாத்துக்கிட்டு இருந்திருப்பேன். இப்ப நான் என்ன பண்றது? நல்ல குடும்பம் கிடைச்சதேன்னு என் மனசாந்தி அடையும் போது இந்த மாதிரி ஒரு கஷ்டத்தை கொடுத்துருக்க. உனக்கு நியாயமா இருக்கா? நீ மனுஷங்க கிட்ட பொம்மலாட்டம் ஆடிக்கிட்டு இருக்க அப்படின்னு அழுதுகிட்டு இருந்தா. அம்மா அழறத பார்த்த விஜய், ஏம்மா நீ அழுதுகிட்டு இருக்க? நான் இங்க இருக்கிறது உனக்கும் பிடிக்கலையா? இஷ்டம்தான் கண்ணா, ஆனா எல்லா அம்மாக்கும் அவங்க பிள்ளைங்க ராஜா மாதிரி வாழணும். நீ இப்போ தன்னந்தனியா இங்க வாட போற. இப்பவாவது நல்லா யோசிச்சுக்கோ. உன்ன நான் அவங்க கிட்ட அனுப்பி விடுறேன். அம்மா, நான் அங்க போக மாட்டேன். ஒருவேளை நான் போகணும்னா தம்பி என்ன அண்ணனா நினைச்சா மட்டும்தான் அந்த வீட்டுக்கு நான் போவேன். இல்லனா நான் இங்க மட்டும்தான் இருப்பேன். இல்ல தம்பி, அப்படி பேசாத. குழந்தைங்க தெய்வத்துக்கு சமம். இந்த மாதிரி பெரிய பெரிய வார்த்தைகள்லாம் பேசக்கூடாது. சரி, தம்பியே உன்கிட்ட வந்து உன்னோட ஒன்னா ஒத்துமையா இருக்குன்னு சொன்னா நீ அந்த வீட்டுக்கு போவியா? அப்படின்னா நான் கண்டிப்பா வீட்டுக்கு போவேம்மா. ஆனா உன்னை மட்டும் விட மாட்டேன். அப்ப நீயும் வரணும். கண்டிப்பா வரேன்பா அப்படின்னு வெளியில சொல்லிட்டு மனசுக்குள்ள, கடவுளே எப்படியாவது அந்த மோகன் மனச மாத்து, விஜய புடிக்கிற மாதிரி பண்ணு. என் குழந்தைய நல்லபடியா வாழ வைமா. நான் கேக்குற ஒரே ஒரு வேண்டுதல் இதுதான் அப்படின்னு கேட்டா. அங்க ஆனந்த் வீட்ல விஜய் இல்லன்னு அங்கே எங்கேயும் தேடிக்கிட்டு ஊரையே சுத்தி வந்துகிட்டு இருந்தான். ஆனந்துக்கு விஜய் கிடைப்பானா இல்ல மாட்டானா
ஒரு வேளை கிடைச்சா அதுக்கப்புறம் என்ன நடக்கும் அத அடுத்த பாகத்துல பார்க்கலாம். அவினாஷும் ரவியும் நல்ல நண்பர்கள். ரெண்டு பேரும் படிச்சு முடிச்சிட்டு வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. பண்டிகை காரணமா அவங்களுக்கு மூணு நாள் லீவு கிடைச்சது. அப்போ ரவி அவினாஷ் கிட்ட, வாடா நம்ம மூணு நாள் ஊருக்கு போலாம். உனக்கும் எங்க ஊரை பார்த்த மாதிரி இருக்கும். தனியா ஹாஸ்டல்ல இருக்காத. சரிடா நானும் வரேன். எனக்கும் இங்க தனியா இருக்க போர் அடிக்கும். அன்னைக்கு மறுநாளே ரெண்டு பேரும் சேர்ந்து ரவி வீட்டுக்கு போனாங்க. ரவி அவினாஷ தன்னோட அம்மாக்கு அறிமுகப்படுத்தினான். அவங்க அவங்கிட்ட, தம்பி உங்க அப்பா அம்மா என்ன செய்யறாங்கப்பா அப்படின்னு கேட்டாங்க. அத கேட்டதும் அவினாஷ் அழுதுகிட்டே, எனக்கு யாரும் இல்லம்மா. என்னோட அம்மா நான் சின்ன வயசா இருக்கும் போதே செத்துட்டாங்க. எங்க அப்பா என்ன அநாத ஆசிரமத்துல சேர்த்துட்டு வேற கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. நான் அந்த ஆசிரமத்துலதான் வளர்ந்தேன். அங்கேயேதான் படிச்சேன். வேலை விஷயமா தான் இப்ப சென்னைக்கு வந்திருக்கேன். அங்கதான் எனக்கு ரவிய நல்லா தெரியும். இத கேட்ட அவங்க ரொம்ப வருத்தப்பட்டு அவங்கிட்ட, எனக்கு ரவி எப்படியோ அப்படியேதான் நீயும். நீயும் என்னோட பையன் மாதிரிதான் அப்படின்னு அவனை அன்பா சொந்த பையன் மாதிரி பாத்துக்கிட்டாங்க. ஒரு நாள் அவன் அவங்க கிட்ட, என்னோட அம்மா உயிரோட இருந்தா இப்படிதான் பாத்துப்பாங்களோ என்னவோ அப்படின்னு சொல்லி ரூமுக்குள்ள போயிட்டான். அத கேட்ட ரவியோட அம்மா ரொம்ப வருத்தப்பட்டாங்க. அவனுக்கு ஆறுதல் சொல்ல அவனோட ரூமுக்கு போகலான்னு நினைக்கும் போது ரவி வந்து, அம்மா கொஞ்சம் அவனை தனியா விட்டுடுமா அப்படின்னு சொன்னான். அப்படியே மூணு நாள் போச்சு. அப்போ ரெண்டு பேரும் சேர்ந்து திரும்பவும் சென்னைக்கு போனாங்க. அவன் ஒரு நாள் ராத்திரி தனியா உட்கார்ந்துகிட்டு அழுதுகிட்டே, அம்மா இவ்வளவு வருஷமா அம்மா பாசம் என்னன்னு தெரியாமலே வளர்ந்துட்டேன். அந்த மூணு நாளும் ரவியோட அம்மா என்ன பாத்துக்கிட்ட விதத்தை பார்த்த உடனே நீ உயிரோட இருந்தா நல்லா இருந்திருக்கும்னு தோணுது. இத்தனை வருஷம் ஆனாலும் எனக்கு இன்னும் அம்மா பாசம் வேணும்னு தோணுதுமா. ஒரு தடவை எனக்காக திரும்பவாமா. உன் மடியில படுத்துக்கிட்டு எல்லா கஷ்டத்தையும் போக்கணும் அப்படின்னு அழ ஆரம்பிச்சிட்டான். இது எல்லாத்தையும் தூரத்துல இருந்து பார்த்த ஒரு பேயி அவங்க கிட்ட வந்து, தம்பி நான் தான் உன் அம்மா. வா மடியில படுத்து உன் கஷ்டத்தெல்லாம் போக்கிக்க அப்படின்னு சொல்லிச்சு. அத பார்த்து அவன் பயந்துட்டான். தம்பி நான் இறந்துட்டதுனாலதான் என் உருவம் இப்படி மாறி போயிடுச்சு. செய்யறதுனாலதான் செய்யற இதுல ஏதாவது தவறு இருந்தா என்ன மன்னிச்சுடு. அந்த நேரத்துல அவினாஷுக்கு முழிப்பு வந்தது. அவன் எழுந்திருச்சு அந்த பேய் கிட்ட, அம்மா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. இத்தனை வருஷமா உன் அன்பு எனக்கு கிடைக்கல. ஆனா இப்போ உன் அன்பு எனக்கு வேணுமா. நீ எப்பவும் என் பக்கத்துல இருந்து அதை கொடுத்துட்டே இருக்கணும் அப்படின்னு சொன்னான். நான் உன்னோடவே இருக்கிறேன்ப்பா. உன்னை நான் நல்லபடியா ஜாக்கிரதையா பாத்துக்கிறேன். நீ சந்தோஷப்பட்டேனா நானும் சந்தோஷமா இருப்பேன். நீ வருத்தப்பட்டேனா நானும் வருத்தப்படுவேன். நான் வருத்தப்படக்கூடாதுன்னா நீ எப்பவும் சந்தோஷமாவே இருக்கணும். அதுக்கு அவினாஷ், சரிம்மா நான் எப்பவும் சந்தோஷமாவே இருப்பேன். துன்பம் வந்தாலும் கூட நான் சிரிப்ப மட்டும் கைவிட மாட்டேன். என் தங்க கண்ணா நீ எப்பவும் சிரிச்சுக்கிட்டே இருக்கணும். சரிம்மா. சரிப்பா நான் போயிட்டு நாளைக்கு இதே சமயத்துல வரேன். அம்மா ஏமா அதுக்குள்ள போற, கொஞ்ச நேரம் இறேன். இல்லப்பா நான் இப்ப போயிட்டு நாளைக்கு சீக்கிரமா வந்து பாக்குறேன் அப்படின்னு சொல்லி அங்கிருந்து மாயமாயிட்டாங்க. அப்போ அவினாஷ்க்கு அம்மா இல்லன்ற குறை தீந்து போச்சு. ஒரு நாள் அந்த பேய் கிட்ட அவன், அம்மா நீங்க எப்பவும் என்ன விட்டு போக கூடாது. நீ எப்பவும் என்னோடவே இருக்கணும். கண்டிப்பாப்பா நான் கண்டிப்பா தினமும் வந்து பாப்பேன். நீ ஜாக்கிரதையா இருக்கணும். அம்மா நான் ஜாக்கிரதையா இருக்கிறேம்மா. ஆனா தினமும் என்ன நீ கண்டிப்பா வந்து பாக்கணும். நான் உனக்காக காத்துட்டு இருப்பேன். அப்படியே ரொம்ப நாள் போச்சு. கொஞ்ச நாள் கழிச்சு அந்த அம்மா அங்க வர்றத விட்டுட்டாங்க. அவனும் அந்த பேய்க்காக காத்துக்கிட்டே இருப்பான். அப்படி இருக்கும்போது ஒரு நாள் ராத்திரி அந்த பேய் வந்தது. அவங்கள பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்ட அவன், அம்மா இவ்ளோ நாள் என்ன ஏமா பார்க்க வரல. உனக்காக நான் எத்தனை நாள் காத்துக்கிட்டு இருந்தேன் தெரியுமா. உனக்காக காத்திருந்து நானே உன்னை தேடி வரலான்னு இருந்தேன். எனக்கு வேற வேலை இருந்ததால வர முடியல. இனிமே நான் எங்கேயும் போக மாட்டேன். இங்கேயே இருப்பேன். இவ்ளோ நாள் வராததுக்கு என்ன மன்னிச்சுடு. அதை கேட்டதும் அவினாஷ் ரொம்ப சந்தோஷப்பட்டான். அப்பையில இருந்து அந்த பேயி அவினாஷோடவே இருந்துருச்சு. இந்த மாதிரிதான் அம்மா பாசத்துக்காக காத்துட்டு இருந்த அவினாஷ்க்கு அந்த பேய் ரூபத்துல அம்மா பாசம் கிடைச்சது.